எடிபிள் நம்ம சாப்பிடக்கூடிய மிளகு பேர்கன் ரகம் தான் இதெல்லாம். இது பார்த்தீங்கன்னா நீங்க வெள்ளிக்க மாதிரி அப்படியே சீவிட்டு தண்ணியை ஊத்தாம, நான் ஏற்கனவே சொரக்காய்க்கு ஒரு குக்கிங் மெத்தட் சொன்ன மாதிரி இதையும் அதே மாதிரி நீங்க வந்து சமையல் பண்ணி சாப்பிடலாம். குழம்பாவும் வச்சுக்கலாம், பொரியலாவும் நீங்க பண்ணிக்கலாம், தண்ணியா இருக்கும். ஒரு இட்லி தோசை பண்ணீங்கன்னா கூட இந்த இந்த காயை ஒரேதான் நீங்க வெறும் உப்பு மிளகா பொடி மஞ்சள் மட்டுமே போட்டு அப்படியே வதக்கி வெங்காயம் போடலைன்னா கூட பரவாயில்லைங்க, நல்லா இருக்கும். அப்படியே பண்ணிட்டு அதவே நீங்க தொட்டு ஒரு சப்பாத்தி எது பண்ணாலும் சரி, இட்லி தோசை கூட நீங்க வச்சு இதை வந்து சாப்பிடலாம். சோ இதெல்லாம் அருமையான ரகம். இதை வளர்க்கறது ரொம்ப ஈஸி. 20 லிட்டர் கண்டெய்னர்ல கூட வளர்க்கலாம். ஒரு மொட்டை மாடியில வைக்கணும்னு நினைக்கிறவங்க ரெஃப்ரிஜிரேட்டர் பாக்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சும்மா அந்த ஸ்கிராப் கடைகள் எல்லாம் கிடைக்கும், மோட்டர் எல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு கூட அதுல மக்கக்கூடியதெல்லாம் நிறைய போட்டுட்டு கொஞ்சோண்டு மண் இருந்தா கூட போதும். குப்பைமேட்டில எல்லாம் ரேஷியோ பார்த்தெல்லாம் இல்லங்க, இவ்வளவு மண் இருக்கணும் அவ்வளவு சத்து இருக்கணும் எல்லாம் வரல. ஆனா அதுல தானே யாருடைய பராமரிப்பு எல்லாம் வருது இல்லையா, அது மாதிரி வரும். அப்படி உங்களுடைய மாடி தோட்டத்துல கூட இதெல்லாம் நீங்க வளர்க்கலாம். நிலம் இருந்தா கூட அதை வச்சு விட்டு ஏதோ மரத்து மேல கூட நீங்க ஏத்தி விடலாம். இதுக்கு எந்த பராமரிப்புமே இந்த இதுக்கு தேவையில்லைங்க. வச்சுட்டீங்கன்னா ஒரு செடியிலேயே 100-150 காய்க்கு மேல காய்க்கும். அவ்வளோ அருமையான ரகம் இந்த ரகம்.